फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து மேகி வச்சு தான் ஒரு டிஃபரண்டான ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு தான் பண்ண போறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா மேகி பொட்டேட்டோ ரோல் தான் பண்ண போறோம் வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கை வந்து இந்த மாதிரி அவிச்சி கட் பண்ணி வச்சு விடுங்க இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு துருவி போட்டுடலாம் இப்போ துருவி போட்டாச்சு இதில் வந்து ஒரு சின்ன வெங்காயத்தில் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிவிடுங்க இது கூடவே வந்து ஒரு கால் டீஸ்பூன் மிளகு பொடி ஒரு அரை டீஸ்பூன் சாட் மசாலா அதுக்கப்புறம் கூடவே வந்து ஒரு அரை டீஸ்பூன் வத்தல் பொடி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இது கூடவே நம்ம வந்து தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிடலாம் இது எல்லாத்தையுமே போட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து நல்லா வந்து பிசைஞ்சு விடலாம் நல்லா வந்து கையாலே பிசைஞ்சு விடலாம் அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து எல்லா மசாலா எல்லாமே சேர்ந்து வரும் இப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே பிசைஞ்சாச்சு இப்போ நம்ம கையில் வந்து லைட்டாக எண்ணெய் போட்டுட்டு இதில் வந்து ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரே ஷேப்பில் வந்து நம்ம கிடைக்கும் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் பண்ணிடலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த மாதிரி நீள சைஸ்லேயே நான் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே ஃபஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இந்த மாதிரி ஒரு பேக்கெட் மேகி எடுத்துடுங்க மேகி எடுத்துகிட்டு வந்து இந்த மேகியை வந்து நல்லா வந்து க்ரஷ் பண்ணிக்கிடுங்க அப்போ தான் நல்லா வந்து உடஞ்சி நம்மளுக்கு வரும் இதை உடச்சிட்டு நம்ம வந்து ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம் ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துடுங்க அதில் வந்து ஒரு கால் கப்பு மைதா போட்டு விடுங்க இப்போ நம்ம அது கூடவே வந்து அந்த மேகி மசாலாவையும் எடுத்து தட்டிக்கிடலாம் இதில் வந்து இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிடுங்க இப்போ வந்து தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த உருளைக்கிழங்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத வந்து டிப் பண்ணி எடுக்கிற மாதிரி கொஞ்சம் திக்காகவே நம்ம வந்து இதை வந்து ரெடி பண்ணிடலாம் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய உருளைக்கிழங்கை வந்து இதில் வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம உடச்சி வச்சிருக்கக்கூடிய மேகியிலையும் வந்து டிப் பண்ணிடலாம் இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு நம்ம வந்து கையால் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்படி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம் இதை ரெடி பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் பொறிக்கும் போது வந்து உதிராமல் நம்மளுக்கு இப்போ நம்ம அடுப்பில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெய் சூடானதும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க இப்போ எல்லாத்தையும் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டு வந்து அடிக்கடி வந்து நல்லா வந்து இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டுக்கிடணும் நமக்கு வந்து ஃபுல்லாகவே அது வந்து நல்லா கோல்டன் கலரில் வந்தால் தான் நம்ம வந்து எடுக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சால் தான் உள்ளாடி எல்லாமே நம்மளுக்கு வந்து நல்லா அழகாக வரும் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து இதை எடுத்துடலாம் கலர் பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா வந்து ப்ரௌன் கலரில் நம்மளுக்கு வந்திருக்கு இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம் எல்லாம் நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்